சீரக சம்பா சிக்கன் பிரியாணியை ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த முறையில் செய்யும்போது உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக வரும். நார்மலாக நம்ம சேர்க்குற ரைஸை விட இந்த பக்குவத்தில் நீங்கள் ரைஸும் சிக்கனும் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கலாம். அது கூடவே 50 ml வரைக்கும் ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு தான் செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெய் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுமே ஒரு 4 தக்காளியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே தக்காளி நமக்கு வதங்கி வெங்காயமும் வதங்கி வரும். ஸோ அதனால் நம்ம முன்னாடியே சேர்த்துக்கிட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள், அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நமக்கு ஆயில் பிரிஞ்சு வரும்ல அந்த பக்குவம் வரைக்கும் இதை நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி டைமில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு, ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, அது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை வந்து நல்லா நிறைய எடுத்து ஒரு கைப்பிடி அளவு அமைக்க பிடிக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். 1/2 லெமன் மட்டும் சேர்த்துருக்கேன், ஏன்னா இது கூடவே நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால 400 கிராம் ரைஸ் அப்படிங்கிறதுனால 1/2 அளவுக்கு தான் நான் லெமன் சேர்த்துருக்கேன். 400 கிராம் ரைஸ், 600 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். எப்போவுமே அரிசியை விட சிக்கன் கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். 600 கிராம் சிக்கனுக்கு நான் 400 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு இந்த மாதிரி மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடணும். தயிர் வந்து நான் ஒரு 50 ml மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது சிக்கனில் வந்து அந்த தயிரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தயிர் வந்து திரி திரியாக வரும். அந்த மாதிரி இல்லாமல் தயிரை வந்து நல்லா கலந்து விடுங்க, ஆயில் பிரிஞ்சு வரணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக 65க்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவுமே சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி வந்துருச்சு. உப்போட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கணும். சீரக சம்பா அரிசி இந்த உலக்கில் ஒரு உலக்கு எடுத்தேன், 400 கிராம் அளவு இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சிடுறேன். ஒரு உலக்குக்கு நம்ம 2 உலக்கு அளவு தண்ணி ஊற்றினா போதும். நான் வந்து 1.25 அளவு உலக்கு தான் ஊற்றியிருக்கேன், ஏன்னா நம்ம அது கூட வந்து கொஞ்சமாக கிரேவி இருந்துச்சு, கொஞ்சமாக தயிரும் சேர்த்தோம். அதனால 1.25 அளவு நமக்கு ஊற்றினோம்னா சரியான அளவாக வரும். இப்போது மூடியை போட்டு மூடிட்டு நல்லா வேக விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னா அரிசி அது கூட சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சா கூட போதும். இப்போது ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா நமக்கு ஆயிலெல்லாம் நெய்யெல்லாம் மேலே வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு தம்மில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடிட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சுருங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் பெரிய அடுப்பு அப்படின்னா நல்லா சிம்மில் எரியக்கூடிய அடுப்பில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்படி இல்லைனா தோசைக்கல் இருந்துச்சுன்னா தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக சீரக சம்பா பிரியாணி சுலபமாக நம்ம வீட்டிலையே செய்யலாம். இந்த பக்குவத்தில் சீரக சம்பா அரிசி வாங்கி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அது வரைக்கும் பா.